அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஃபரீனா. இது நம்ம ஃபேவரட் ஷோ அஞ்சரை பெட்டி, பவர்ட் பை ஆசிர்வாத் ஆட்டா. அம்மாவின் ஆசிர்வாதம் தினம் தினம். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் காண்டினென்டல் மால்குடி, ஒரு நொடி எனக்காக. சாப்பாடு அப்படின்றது வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு நிறைய விதவிதமான உணவுகள் சாப்பிட்றோம், ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றோம். அது எல்லாமே நோட் பண்ண வேண்டியது எந்த அளவு முக்கியமோ, அதே மாதிரி எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றத நோட் பண்ண வேண்டியதும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் யோசிச்சுட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என்ன மாதிரி வகையில் சாப்பிடலாம் அப்படின்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பிளேட், நம்ம சாப்பிடக்கூடிய பிளேட் வந்து சின்ன பிளேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து சைக்கலாஜிக்கலாக தோணும், ஓகே நம்ம வந்து கரெக்டாக சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு. கம்மியாக சாப்பிட்டாலும் ஃபில்லிங்காக வந்து தோணும். ஸோ சின்ன பிளேட்டில் சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிடும் போது கையில் ஃபோனோ இல்லை டிவியோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சாப்பிட்ற உணவை நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா மெதுவாக சூ பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் அதோடைய ஃபுல் ஊட்டச்சத்து மனசார மைண்டும் ஹார்ட்டும் சேர்ந்து ஒர்க் ஆகி அது நம்ம உடம்புல வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு வந்து சில பேருக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்கும், மேபி ஒரு 20 minutes ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து பசிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்க ஆட்கள் என்ன பண்ணலாம்னா, சாப்பிட்ட உடனே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ப்ரஷ் பண்ணிடலாம். ப்ரஷ் பண்ணிட்டா அந்த பசி அப்படின்றது வந்து எடுக்காது, நமக்கு சாப்பிடணும் அப்படின்றதே தோணாது. யோசிக்கலாம், என்னது சாப்பிட்டோடனே ப்ரஷ் பண்ணணுமா அப்படின்னு. கொஞ்சம் பியர்டாக இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து சாப்பிட்ற பழக்கம் வந்து கம்மியாகி உங்க வெயிட்டும் கம்மியாகி அழகான ஒரு ஃபிட்டான பர்சனாக நீங்க ஆயிடுவீங்க. இந்த அழகான இன்ஃபர்மேஷனோட நிகழ்ச்சிக்கு சூப்பர் சூப்பர் இன்ஃபர்மேஷன்ஸோட நிறைய தகவல்களோட ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. கூப்பிடலாமா? Let's welcome our main car darling to the show. Hi. ஹலோ, எப்படி இருக்கீங்க டார்லிங்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே டார்லிங், சமையலை சாப்பிட்டு நம்ம வியூவர்ஸ் ஆடியன்ஸும் ரொம்ப ஹாப்பி. என்ன பார்க்க போறோம் சொல்லிடுறீங்களா? இப்போ நிறைய பெண்கள் என்ன யோசிப்பாங்க, இப்போ ஒரு பெண்களுக்காக ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரைஸ் நம்ம சொல்றோம், இலுப்பம்பூ சம்பா. இப்போ இலுப்பம்பூ சம்பான்ற ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய ரகத்துல சேர்ந்தது. இந்த மூட்டு கால் வலி நிறைய வேலைகள் பண்ணுவாங்க, வீட்டுல எல்லா ப்ரெஷரும் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம இலுப்பம்பு சம்பான்ற ஒரு ரைஸில் உளுந்தே இல்லாத குயிக்காக எப்படி தோசை, ஒரு ஸ்பாஞ்ச் தோசை வந்து பண்ணலாம். இன்ஸ்டன்ட் தோசை இப்போ வந்து ட்ரெண்ட் எல்லாமே மாறிடுச்சு பாருங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஃபுட்டு நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு அரைக்க முடியல, கிரைண்டர், அதாவது கல்யாணத்துக்கு சீர்வரிசை வந்து கிரைண்டர் கொடுத்தாலும் வீட்டில் மாவு அரைக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எல்லாமே மறந்துடுறோம். ஃபஸ்ட்டு ஆட்டுக்கல்ல மறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டரில் கூட மறக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அட்லீஸ்ட் நம்ம மிக்சிலையாவது நம்ம வந்து அரைக்கலான்னு நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே ஓகேங்களா? ஓகே. ஸோ இலுப்பம்பூ சம்பா அரிசி தோசை கரெக்டா? இலுப்பம்பூ சம்பா அரிசி தோசை தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துருங்க, இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். இலுப்பம்பூ சம்பா அரிசி தோசை தேவையான பொருட்கள்: இலுப்பம்பூ அரிசி 1 கப், வெந்தயம் 1/2 தேக்கரண்டி, அவல் 1 கப், தயிர் 1/2 கப், உப்பு தேவையான அளவு. இப்போ நான் வந்து ஒரு 2 கப் அரிசியை வந்து ஊற வச்சு அதுல கொஞ்சம் வெந்தயம் போட்டு எவ்வளவு நேரம், ஒரு 5 hours கொஞ்சம் தயிர் ஊத்தி அந்த அவளை வந்து இது பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கீங்க? ஊற வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அவளை வந்து தயிர் கூட ஊற வச்சிருக்கீங்க, எதனால தயிர் கூட ஊற வைக்கிறோம்? இது இப்போ நம்ம இன்ஸ்டன்ட்டா நம்ம போட போறோம். சோ அந்த புளிப்பு தன்மை அதெல்லாம் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி இது எவ்வளவு நேரம் ஊற வச்சோம்? இது குயிக்கா ஆயிடும். இது வந்து ஏனா அவளன்றதால குயிக்காவே இதாயிடும். இது போடுறதுக்கு ஒரு 1 ஹவர்க்கு முன்னாடி வேணா இது ஊற வச்சுக்கலாம். சரி ஓகே சூப்பர். இதெல்லாம் ஊற வச்சிருக்கோம், அரைச்சுக்கலாமா? அரைச்சுக்கலாம். ஓகே. ஸோ பெண்களுக்கான அரிசி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதாவது பெண்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த வயிறு வலி ஆகட்டும் இல்லை உடம்பு சோர்வாகட்டும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் யூட்டரஸ் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே நேச்சுரலாக இந்த ஃபுட்டை சாப்பிட்லாம்.
அதோட இல்லாம பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டா நம்ம மிக்ஸிலே ஒரு மாவு அரைக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா? காலையில எந்திரிச்சு ஊற வச்சு இது பண்ணி அதை புளிக்க வச்சு அதை பொங்க வச்சு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம டக்குன்னு எடுத்து அரைச்சோமா தோசை போட்டோமா அப்படின்னு இருக்கலாம். சால்ட் இதில் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நல்ல ஒரு பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஹா சூப்பர். இந்த தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு, தோசை மாவு பதத்துக்கு. இப்போ இதில் பாருங்க, நீங்க உளுந்தே போடல. நம்ம ஆமா உளுந்தே போடாம வெறும் நம்ம அரிசி, அவல், தயிர், வெந்தயம் ஒரு 2 hours வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டா வரும். இது இப்போ இன்ஸ்டன்ட்டா நம்ம பண்ணிக்கலாம். அடுப்பு பத்தி, எஸ், இன்ஸ்டன்ட் தோசை, அதுவும் பெண்களுக்குரிய ஒரு தோசை. இளிப்பம்பு அப்படின்ற அரிசி வகையில் பண்ணக்கூடிய ஒரு தோசை இல்லையா? இது வந்து பிரெக்னன்சி டைமில், லாக்டேட்டிங் டைமில், எந்த டைமில் வேணாலும் சாப்பிடலாம். எல்லா கைக்குத்தல் அரிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிடலாம். இப்போ வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான அரிசியை சாப்பிடக்கூடாது, இன்டைஜஷன் ஆகிடும். அப்படி கிடையாது. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, நிறைய ஆன்டி ஆக்சிட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரெக்னன்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டயபெட்டிக் வந்துருது. சோ டயபெட்டிக்லாம் வந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரிசிகளை எடுத்துக்கிட்டாலே நல்ல ஃபீடிங் வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நிறைய விவசாயிங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தவிடை வந்து மாட்டுக்கு போடுவாங்க. எதுக்கு போடுவாங்க? நல்லா பால் கொடுக்கும், நல்லா கொழுப்பு சத்தான பால் கொடுக்கும். தவிடை போடுறது, அதாவது நம்ம கிட்ட பாலிஷ்ட் அரிசியை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தவிடை மாட்டுக்கு போடும் போது மாடு என்ன பண்ணுது? நல்ல ஒரு சத்தான ஒரு மில்கை கொடுக்குது. அதே தான் நம்மளும் பண்ண சொல்றோம். நல்ல தவிடான ஒரு அரிசியை சாப்பிடணும். இதுக்கு மேல தெளிவா சொல்ற அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நல்லா தெளிவா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இது கூட வந்துட்டு அவ்வளோதான். அவ்வளோதான். நம்ம ஏதாவது டாப்பிங்ஸ், ஆனியன், எது வேணாலும் கேரட் துருவி போட்டுக்கலாம், இல்ல வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சட்னி நம்ம தனியா கூட செஞ்சுக்கலாம். சரி, ஓகே. என்ன அடுப்பு ரெடி ஆயாச்சு. சோ எனக்கு வந்து ரெண்டு கொஞ்சம் மூடிடுங்க. ஆ மூடிலமா? சூப்பர் இல்ல நினைக்கிறேன். சோ இது வந்து தோசை, நெய் தோசைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து நெய் போட்டு கண்டிப்பாக சாப்பிடலாமா? ஓகே, ஸோ இதுக்கு இது கூட என்ன சைட் டிஷ் சூப்பர் காம்போவாக இருக்கும் இது கூட? இதுக்கு சூப்பர் காம்போனா வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி, தக்காளி சட்னி, பொடி தோசை கூட போட்டுக்கலாம். உங்களால் முடியல, ஒர்க்குக்கு போகணுன்னு கேட்டால் மேலே பொடி போட்டு அப்படியே போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் யோசிப்பாங்க, உளுந்து போட்டாதான் தோசை வரும், உளுந்து இல்லைனா தோசை வராதுன்னு. இப்போ நிறைய பேர் வந்து நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் பார்ப்பாங்க. இப்போ நாளையிலேருந்து எல்லார் வீட்லேயும் இந்த கண்டிப்பாக இந்த தோசை வந்து ஷோ முடிச்சுட்டு போகிறோம்ல, ஊற வச்சிருவேன் நான் போயிட்டு. ஓகே, இப்போ நெய் போட்டுடலாமா? ஆ ஓகே. ஆ நெய்யும் அந்த தோசை வாசனையும், அதுவும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரைச்சி செய்யக்கூடிய இந்த தோசை. அண்ட் இது வந்துட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிற தோசை அப்படின்றனால எந்த ஆர்டிஃபிஷியல் மாவோ இல்லை எதுவுமே சேர்க்கல. நம்ம பாரம்பரிய அரிசியை பயன்படுத்தி, அதுவும் வந்து பெண்களுக்கு நிறைய சத்துக்கள் கொடுக்கக்கூடிய இந்த அரிசியை வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஐ ஆம் ரெடி வித் அ பிளேட் ஃபார் த தோசை. ஸோ இந்த சூப்பர் சூப்பர் ஹாட் இன்ஸ்டன்ட் தோசையை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இதோடைய செய்முறை விளக்கம் பார்த்துட்டு நீங்களும் இன்ஸ்டண்ட்டாக வந்துடுங்க. செய்முறை: ஒரு பவுலில் இளப்பம்பூ அரிசி,
மற்றும் வெந்தயம் சேர்த்து ஊற வைத்துக் கொள்ளவும். பின்னர் பவுலில் அவல் மற்றும் தயிரையும் சேர்த்து ஊற வைத்துக் கொள்ளவும். மிக்சியில் ஊற வைத்த பொருட்களை அரைத்து எடுத்துக்கொண்டு தவாவில் தோசை போல் ஊற்றி எடுத்தால் தயார். ஓகே, அடுத்த பகுதி மங்கையர்க்க அரிசி அம்மா நமக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. நெய்வேத்தியம் பகுதியில் பார்க்கலாம் வாங்க. அஞ்சரைப்பட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிறப்புக்குரிய நெய்வேத்தியம் பகுதியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த வாரம் முழுக்க கோலத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா அடுத்த மாதம் மார்கழி மாதம் வரப்போகுது, அடுத்த வாரத்திலிருந்து. அதனால் நாம் கோலம் போகிறதுக்கு இப்போவே தயாராகிடலாம். பொதுவாக கோலம் அப்படிங்கிறது போடுகிற விதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. காலையில் எழுந்த உடனே முந்தியெல்லாம் எப்படி கோலம் போடுற முறை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இப்போ முடியுதோ முடியலையோ, வாய்ப்பு இருக்கிறவங்க அதை செய்யலாம் இல்லைங்களா. காலையில் எழுந்த உடனே முதல்ல வந்து வாசலில் சாணம் கரைச்சி, பசும் சாணம் இருக்கு இல்லைங்களா, அந்த பசும் சாணம் கரைச்சி அதை வாசலில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோலம் போடுவாங்க. ஏன்னா அந்த பசும் சாணம் அப்படிங்கிறது கிருமி நாசினியாக நமக்கு பயன்படக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சாணம் கிடைக்குதா அப்படின்னா இல்லை. கிராமங்கள்லேயே இப்போ சாணி கரைச்சி தெளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருகி போன ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அதனால் நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்து சாணியெல்லாம் தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போது வெறும் தண்ணீர் வாசலை தெளிக்கக்கூடாது. நல்ல காரியத்துக்கு வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாது. அன்றாட வாசல்லையும் வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாது. அப்போனா நாங்கள் என்னங்க பண்ணலாம், சாணி கிடைக்கலனா அப்படின்னு ரொம்ப வருத்தம்லாம் படாதீங்க. அதுக்கும் நம்ம சமயத்தில் நமக்கு ஒரு வழி வச்சுருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சாணம் கிடைச்சிதுன்னா சாணி கரைச்சி வாசல் தெளிக்கலாம். அப்படி ஒரு வேளை சாணம் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாம் தெளிக்க வச்சுருக்கிற வாளி தண்ணி இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு சிட்டிகா மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி எல்லா ஊர்லேயும் கிடைக்கும், எல்லா வீட்லேயும் இருக்கிற ஒரு பொருள் இல்லையா. அதனால் ஒரு சிட்டிக மஞ்சப்பொடி, நிறையா கால் கிலோ மஞ்சப்பொடியை கொட்டி அப்படியே மஞ்சள் மஞ்சேர்னு தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு சிட்டிக மஞ்சப்பொடி போட்டு அந்த தண்ணீரை வாசலில் தெளிச்சிங்க அப்படின்னா அது மங்கள நீராக மாறும். அதனால் வெறும் தண்ணீர் வாசலில் தெளிக்கக்கூடாது. ஒன்று சாணி கரைச்சி தெளிக்கணும், அப்படி இல்லைன்னா மஞ்சப்பொடி போட்டு வாசல் தெளிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த அலுவலகங்களை தவிர இந்த ஸ்டிக்கர் மாதிரி வாசலில் ஒட்டுறது அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நாம் தவிர்த்துட்டு நாம் கோலம் போடுற மாதிரி வச்சுக்கலாம். அலுவலகங்கள் பிற இடங்களில் வழி இல்லை அப்படின்னா வேணும்னா அழகுக்காக நாம் அதை பயன்படுத்திக்கலாம். சரி, வாசல் வரைக்கும் தெளிச்சாச்சு, கோலம் எப்படி போடுறது நாளைக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம். ஓகே, ஸோ இப்போ இல்லத்தரசிகள் பகுதியில் இருக்கோங்க. பானு பிரியா சமையல் சங்கமம், பானு பிரியா சமையல் சங்கமம்னு ஒரு பிளாக் கேள்விப்பட்டிருக்கவங்க பார்த்துருப்பீங்க. கேள்விப்படாதவங்க இப்போ அவங்க பண்ண போகிற சமையலை பார்த்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எப்படி சமைக்கிறாங்கன்றத பார்த்துடலாம். லெட்ஸ் வெல்கம் பானு பிரியா மேம் டு தி ஷோ. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐயோ, என்ன விட செம்மையா சொல்றாங்களே, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க. நிஜமா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. என்ன புடிச்சிருக்கு இந்த காஃபில? டேஸ்ட் அதிகமா இருக்கு. டேஸ்ட் அதிகமா இருக்கு. சான்ஸே இல்ல. சோ இனிமே வந்துட்டு உங்க வீட்டுல கான்டினென்டல் மால்குடி காஃபி. ஓகே, கண்டிப்பா. சோ சொன்னேன் இல்லையா, ஒரு நொடி நீங்க நம்ம மால்குடி கூட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், அந்த காஃபி உங்களுடைய ஒரு கிரேசியான ஒரு லவ் ஆயிடும். ஏன்னா அது உண்மையான ட்ரெடிஷ்னலான வேல ரோஸ்டட் அந்த காஃபி கொட்டைகளால செஞ்சிருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்டியான ஒரு காஃபியா இருக்கு. ஒரு சூப்பரான எலிக்ஷர் மாதிரி இருக்க போது உங்க லைஃப்க்கு. ஓகே, சோ இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்? கேரட் கீர். கேரட் கீர் பண்ண வந்துரு மகராசியை நம்ம இவ்வளோ நேரம் பேச வச்சுட்டு இருக்கோமே. ஸோ கேரட் கீர் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கேரட் கீர் தேவையான பொருட்கள்: பால் அரை லிட்டர், கேரட் 3, நெய் 2 தேக்கரண்டி, முந்திரி தேவையான அளவு, பாதாம் சிறிதளவு, சர்க்கரை தேவையான அளவு.
ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பால் ஃபர்ஸ்ட் சூட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம கேரட்டை நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிடலாம். நெய் ஓகே ஆன் பண்ணிக்கலாமா? கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாமா? இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஓகே, நெய்யில் நல்லா சூடானதும் நட்ஸ் வறுத்துக்கலாம். ஓகே, ஸோ கேரட் கீ இருக்கு. யூஸ்வலாக நம்ம இந்த முந்திரி, பாதாம், அப்புறம் இந்த காஞ்ச திராட்சை எல்லாம் வறுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வறுத்துக்கலாம். என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். என்ன நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் ஒன்று நோட் பண்ணீங்களா, நட்ஸில் இருந்த முந்திரி அப்புறம் இந்த காஞ்ச திராட்சைலாம் பாதி காணாமல் போயிருக்கே, நீங்கள் எம்மால சந்தேகப்படலை? கண்டிப்பாக இல்லை. வெரி குட், அப்படி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அரைச்சி கூட யூஸ் பண்ணலாம், பட் சாப்பிடும் போது நட்ஸ் பட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு. கண்டிப்பாக. இந்த நெய்யை நம்ம வீணாக்க போகிறதில்ல, இதுலேயே நம்ம கேரட் போட்டுக்கலாமா? எவ்வளோ கேரட் எடுத்துருக்கோம்? 2 கேரட் எடுத்துருக்கோம், 50 கிராம். ஓகே, 2 கேரட்டில் இவ்வளோ துருவல் வருதா? ஓகே, இதை நல்லா நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதில் கேரட் தண்ணி விடும், அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரையான பிறகு நம்ம மில்க்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பால் நல்லா பால் நல்லா சுண்ட காய்ச்சிட்டு. ஆமாம், இப்போ இந்த பாலில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோ பாலில் 50 கிராம் சுகர் சேர்த்துருக்கோம்? 1/2 லிட்டர் பால், 1/2 லிட்டர் பாலில் 50 கிராம் சுகர். சுகர் இன்னும் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 2 கேரட்டும் சுகராக தான் இருக்கும், ஸோ நம்ம சுகர் ஏற்கனவே ஆட் பண்ணுறோம், பட் அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர், இப்போ கேரட் வந்து நல்லா வதங்கியாச்சு, பால் சேர்த்துடலாமா? பால் நல்லா சுண்டி வருது பாருங்க. இந்த டைம்ல நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். வறுத்து வச்சிருந்த நட்ஸ் இல்லையா? வாவ், கேரட் கீர் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே, ஒரு செம்மையான ஒரு ஒரு பாயசம் மாதிரி வந்து தயாராகிடுச்சு. அண்ட் ஏதாவது ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த கேரட் கீரை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் இல்லையா? ஃப்ரிட்ஜில் இப்போ கேரட் வந்து துருவி போட்டிருக்கீங்க இல்லையா, அதை லைட்டாக அரைச்சி அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா துருவுறது கஷ்டமாக இருக்குது, சீல் பண்ணிங்கன்னா லைட்டாக மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியான கீர், அதுவும் உங்கள் கையால் ஒன்று செஞ்சு கொடுக்குறீங்கன்னா கெஸ்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஸோ இதை இப்போ வந்துட்டு டேஸ்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. செய்முறை: முதலில் ஒரு கடாயில் நெய், முந்திரி, பாதாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கொள்ளவும், பின்னர் அதே கடாயில் கேரட், சுண்டக்காய்ச்சிய பால், வறுத்த முந்திரி, பாதாம் சேர்த்து சிறிது நேரம் கொதிக்க வைத்து எடுத்தால் சுவையான கேரட் கீர் தயார். கேரட் கீர் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஏதாவது வீட்டில் ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வெளியிலேருந்து ஸ்வீட் வாங்குறதுக்கு பதிலாக இதை நீங்கள் உங்கள் வீட்டிலே செய்யலாம். ஒன்றுமே இல்லை, கேரட் பால் சுகர் அவ்வளோதான், அதை வச்சு செஞ்சு ஒரு சூப்பரான ஸ்வீட். போதும் போதும், என் மேலே அவ்வளோ பாசமா, தேங்க்யூ. ஓகே, சூப்பரான கேரட் கீர். இவங்க சொன்னது எதுவுமே என் காதில் விழுல, ஏன்னா அதோடய வாசனை வந்து அவ்வளோ செம்மையாக இருக்குது. 100% டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்னு நம்பி சாப்பிடலாமா? கண்டிப்பாக. ஓகே, சூப்பராக இருக்கும். ஸோ பானு பிரியா சமையல் சங்கமம்னா சும்மா நினச்சிட்ருக்கீங்களா? டேஸ்ட் பண்ணிடுவோம். நான் நல்லா இல்லை நான் சொல்லுவேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சுண்டை காய்ச்சின பால் அந்த மலாயோடு மிக்ஸ் பண்ணி சர்க்கரை, அதுக்கப்புறமா வந்து கேரட், இது எல்லாமே போட்டு நட்ஸ். சமையல் சங்கமம்னா இதுதான் அந்த சங்கமமா? சூப்பர் பானுப்ரியா, செமையாக எனக்காக செஞ்சு கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ். இன் ரிட்டர்ன் நாங்கள் வந்து உங்களுக்கு லவ் கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ ஆஷிர்வாத் ஆட்டா வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்காக. ஸோ இதில் வந்து நிறைய பொருட்கள் இருக்குது, இதை வச்சு நல்லா சமைச்சு ஹாப்பியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
செஃப் ஸ்பெஷல் ஸ்பெஷல் எல்லா ஊர்லயுமே வந்து நான் சொல்லுவேன். இந்த ஊர்ல இந்த ஸ்பெஷல் அந்த ஸ்பெஷல் நீ வந்தாலே ஸ்பெஷல் தான். புதுசு புதுசா அதாவது நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியே ஆக்சுவலா எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு முன்னாடி செஃப் கிட்ட வந்து ரெசிபி சொல்றேன் அப்படின்னு கிடையாது. இங்க வந்து ஸ்பாட்ல தான் சொல்றேன் செஃப் இன்னைக்கு இங்க கிடைச்ச மீன் வந்து இன்னைக்கு பாட்ட மீன் அப்படின்ற ஒரு மீன் வந்து கிடைச்சிருக்கு. இந்த மீன் வச்சு என்ன சமைக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அவரே வந்து ஒரு கால்குலேஷன் இந்த சிட்டி இந்த ரோபோ மாதிரி ஏதோ ஒரு இப்படின்னு அப்படிதான் ஒரு டிஷ் பண்ண போறாரு. என்ன பண்ண முடியும்? ஸோ இது திடீர்னு பண்ணலாம் நிறைய இடங்களில் வேலை செய்யற இடத்துல அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அதை வச்சு தான் நம்ம பண்றோம். இன்னைக்கு இந்த பாட்ட மீன் ரொம்ப புதுசாகவே இருந்தது ஆனால் நமக்கு தான் புதுசு. இது கேரளா சைட் எல்லாம் பயங்கர ஒரு ஃபேமஸான ஒன்று. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாட்ட மீன் கத்திரிக்காய் கொஸ்து கத்திரிக்காய் கொஸ்து ஆமாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வெஜிடேரியனில் கொஸ்து செய்வாங்க கத்திரிக்காய் இதில் நம்ம சீ ஃபுட்டில் எப்படி செய்ய போகிறோம் அதுதான் இந்த பாட்ட மீன். இந்த மீனே பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்களேன். இந்த கருப்பு மீனுன்னு செஃப் மீன் வந்து பார்க்கும்போது ஏதோ நேஷனல் அடிப்பட்ட மீன் மாதிரி அடிப்பட்டு இதை யாரும் ஏற்றிட்டு போன மாதிரி அவ்வளோ சப்பையாக தோசை மாதிரி இருக்கேன். சரிங்க பயங்கர ஃபேமஸான ஒரு மீனுங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் இந்த குட்டி மீன் செம்ம டேஸ்ட்டு செம்ம ஹெல்த்தி. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறோம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வஞ்சர மீன் வவ்வால் மீன் வேற எந்த மீனும் தெரிய மாட்டுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்ட மீன் அருமையான மீன் இதை காலா மீனுவாங்க கருப்பு மீனுவாங்க அப்படியா கேரளாவில் பயங்கர ஃபேமஸ். ஓகே காலா மீன் கருப்பு கருப்பு விடாது பார்த்தீங்களா மீன் பார்த்தீங்கன்னா தவுளோண்டு தான் இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் இதுக்கு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. கேரளாவில் ஃபேமஸ்ன்றாங்க காலான்னு பேர் இருக்கான் கருப்பு மீன் இன்னொரு பேர் இருக்கான் தொக்கு வைக்கலாமா குழம்பு வைக்கலாமா அப்படியே திரும்பி வீட்டில் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலாமா. ஆமாம் நம்ம சாப்பிட்றோம் நீ செஞ்சு ஸோ இதை செஞ்சு சாப்பிட்றோம் நீ பண்ண போகிறது கொஸ்து கொஸ்து. ஓகே கத்திரிக்காய் கத்திரிக்காய் கொஸ்து. ஆமாம் இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்ம பண்ண போகிறது பாட்ட மீன் கத்திரிக்காய் கொஸ்து. இந்த பாட்ட மீன் கத்திரிக்காய் கொஸ்து செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாமா? தேவையான பொருட்கள் மீன் 2 கத்தரிக்காய் 2 வெங்காயம் 1 பச்சை மிளகாய் 2 சோம்பு அரை தேக்கரண்டி சில்லி பேஸ்ட் அரை தேக்கரண்டி மிளகாய்த்தூள் அரை தேக்கரண்டி மீன் மசாலா கால் தேக்கரண்டி எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு. தேவையான பொருள் எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னமும் ஒரு மர்மமாக தான் இருக்கு மீன் சைஸ் பார்க்க ஆனால் ரொம்ப அழகா இருக்கு தொட்டியில வளர்த்தோம்னா அவ்வளோ அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். உயிரோட இருக்க மாதிரி பாருங்களேன் ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் இப்போ நம்ம மார்க்கெட்டில் வாங்கின மீன் இல்லையா. ஆமாம் இது மார்க்கெட்டுகளோட இல்லை வரும்போது அந்த போட்டில் அந்த அண்ணங்கிட்ட வந்து அப்படியே அண்ணா ஒரு மூணு மீன் கூடனான்னு வாங்கிட்டு வந்தது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் இருக்கிற மீன்லாம் வந்து விற்க மாட்டாங்க அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய் தான் விற்கும். ஸோ நம்ம ஷோக்காக ஆடியன்ஸ்க்காக கேட்டதுக்காக கொடுத்தாங்கன்னு ஆடியன்ஸ் சாப்பிட போகிறதுல நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க. ஸோ அருமையாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவர்கிட்ட அவ்வளோ நேரம் பேசிட்டு மொத்தம் போட்டுருந்தது தான். ஏன்னா இந்த மீன் அவ்வளோ சீதில் கிடைக்காது இந்த மீன். ஸோ இதை நான் லைட்டாக ஸ்லிட் மட்டும் பண்ணிக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்துன்றது கிட்டத்தட்ட தொக்கு மாதிரி இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க இந்த க்ளீனிங்னோடனே நானும் கொஞ்சம் காஷாக ஆயிடுறேன் ப்ரிகாஷன் ஆயிடறேன் போடுங்க ஆன்டிபயோட்டிக். ஆமாம் உங்கள் ஹெல்த்தை நான் ரொம்ப பாதுகாக்கணும் அல்லவா கண்டிப்பாக சார். ஆமாம் மீன் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஒன்று கேள்விப்பட்டேன் மூவி ஏதோ ரஜினி சார் கூடலாம் படம் நடிக்கிறீங்கன்னு சார். 2.0 ஜி தமிழ் தான் வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்களா அதனால ஓரமாக அந்த பேனர் பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோ எடுத்து போட்டேன் அப்படி உடனே நானும் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு ஒரு பொருளை போட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலச்சு ஆனால் எதாவது மூவி நடிக்கிறீங்களா அது அப்படியே போயிட்டு போயிட்டு இருக்கு. சூப்பர் அருமை வாழ்த்துக்கள் நன்றி நன்றி. சரிங்களா ஜீரகம் போட்டுக்கிறேன். மரச்சக்கு எண்ணெய் தான் இல்லையா? ஆமாம் மரச்சக்கு எண்ணெய் இன்னைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய். ஆமாம் மீன் குழம்புனாலே நல்லெண்ணெய் தான். ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டுக்கிறேன். ஒரே 2 பச்சை மிளகாய் தூக்கி போடுங்களேன் அருமையாக. ஆமாம் அப்படியே புட்டு போடுங்க இதில் கட் பண்ணிடுவோம் அப்படியே புட்டு போடுங்க பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த கல்லில் வந்து நம்ம குக் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம் இதுக்கு வந்து நம்ம மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ சில வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணுறாங்க எது வந்து பெஸ்ட் ஆக்சுவலி குக் பண்ணுறோம்? நீங்கள் ஸ்டீலும் யூஸ் பண்ணலாம் மரத்துலேயும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வறுக்கிறதுக்கு ஸ்டீல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது. நீங்கள் பாரம்பரியமாக அந்த இதுக்கெல்லாம் வந்து மர இதில் வறுக்கும்போது கொஞ்சம் அந்த ஃப்ளேவரோ அந்த இதுக்கெல்லாம் நல்லது. இந்த கல்லில் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஈயம்
அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில்வர் அதுக்கு இந்த மாதிரி தண்டவாள ரயில் கல்லில் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் டெக்ஸ்டர் அதிகமாகும், ஆயில் தன்மைகளும் ரொம்ப இழுக்காது இழுக்காது. அதுக்காக தான் ஒரு இரும்பு. ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த அரைச்சி வச்ச கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், அரைச்சும் அரைச்சும் போட்டிருக்கோம். ஆமாம், நீங்கள் கட்டையில் பண்ணுங்க, நான் கரண்டியில் பண்ணுறேன். உப்பு போட்டுக்கலாமா சார்? ஆ போடுங்க. ஏன்னா வெங்காயத்துக்கு கூட உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடுமா. ஆ பரவாயில்ல, போதும். ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அருமை அருமை. ஸோ அந்த மீன் டைமில் நான் இந்த தக்காளியும் நசுக்கிக்க போகிறேன். பரவாயில்லைங்க. ஸோ இந்த மாதிரி பல ஜெண்டர் நாலேஜ் எல்லாம் வந்துட்டு மண்டே தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆனால் இப்போ எங்க படகுகள்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நல்ல வேலை காக்கானா இங்கே மிஞ்சி இருக்கு. ஸோ தக்காளி அடு ஓரமாக போடுங்க. இது நல்லா வதங்கணும் இல்லையா? ஆமாம், அது வதங்கிட்டே இருக்கணும். இன்னொரு தக்காளி போட்டுக்கிறேன். அந்த பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லும் போது தான் புது புது பறவைகள், இது வந்து ஒரு சீசனே இருக்காம இந்த அக்டோபர் மந்த் டூ சம் ஏதோ ஒரு மந்த்தில் வந்து இங்கே நிறைய பறவைகள் வந்து வருமா, வெளிநாட்டுகள்லேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் வருங்க. நம்ம வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் மாதிரி பலவேற்காட்லையும் அவ்வளோ பறவைகள் வந்து இங்கே வருது. தஞ்சம் புகுந்துக்குமா? அப்படியே நான் கத்திரிக்காவையும் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஜூலியன் கட்டிங். ஆமாம், அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கட்டிங் வந்து பண்ணியிருக்கீங்க. இதில் அப்படியே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சரி, நம்ம சில்லி பேஸ்ட் போட்டுக்கலாம். இது பறக்குது ரொம்ப. ஆமாம், அதை பேஸ்ட்டாக வச்சுருக்கோம்ல, கொஞ்சோண்டு சில்லி பேஸ்ட் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் வந்து நம்ம நல்லா சுடு தண்ணியில் பிளாச் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருக்கீங்க. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் மசாலா, மிளகு ஜீரகம் தனியா மூணு. சரிங்களா, இப்போ இந்த மீன் மசாலாலாம் அரைக்கிறீங்க இல்லையா? ஆமாம், அந்த மசாலா ஒரு கிலோ மசாலா அரைக்கணும்னா என்னென்ன ப்ரொபோசிஷனில் வந்து நம்ம எடுத்து? இது வந்து காஞ்ச அது மிளகு ஜீரகம் தனியா போடுறோம். ஜீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன்னா, தனியா ஒரு ரெண்டு ஸ்பூனு. சரிங்களா, மிளகு ஒரு ஒரு ஸ்பூன், ஒன்று ஒன்று டூ ரேஷியோ. சரிங்களா, ஒன் ஒன் டூ. ஆமாம், இதை அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். சைடில் வச்சிடலாம். மீன் அப்படியே நடுவில் போட்டு தொக்குக்கு ரெடி பண்ணிக்கலாமா? தண்ணி ஊற்றி கொஞ்சம் மீனை வந்து நம்ம கொதிக்க விட்டோம்னா மசாலாவோட. ஆமாம், லைட்டாக அண்ட் ரெடி ஆகிடும். நான் லைட்டாக அண்ணன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கிட்டத்தட்ட வறுகு தான் போகுது. மீனை காலா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வந்துச்சு. ஆ, பாட்டை மீன் கத்திரிக்காய் கொஸ்து கொஸ்து ரெடி ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். மீன் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த கண், அதாவது மீன் எப்படி குக் ஆகுது அப்படின்றது அந்த கண்ணு வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, ஒரு சைடு அந்த கண்ணு வெளியே வந்துருச்சு, வெளியில் வந்துச்சுனாலே குக் ஆகிடுச்சு அப்படின்னு. லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எஸ், அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸு நம்ம கொஸ்து சூப்பராக ரெடி ஆகிடும். பாட்டை மீன் கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இதோடைய ஃப்ளேவர் அண்ட் இதோடைய ரெசிபி எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வச்சு நிறைய கேப்பாக இருக்கு. செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, இடித்த வெங்காயம், பச்சை மிளகாய், அரைத்த சின்ன வெங்காயம், உப்பு, தக்காளி, கத்தரிக்காய், சில்லி பேஸ்ட், மீன் மசாலா மற்றும் மீன் சேர்த்து சிறிது நேரம் வேக வைத்து எடுத்தால் பாட்ட மீன் கத்தரிக்காய் கொஸ்து தயார். வணக்கம். மறக்கப்பட்ட மருத்துவம் பகுதியில் நான் டாக்டர் அமுதா தாமோதரன்.
குளிர் காலத்தில் நமக்கு வரக்கூடிய நோய்கள் என்ன என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, முக்கியமாக கபம் அதிகம் அதிகிறதுனால அதை சமப்படுத்தக்கூடிய உணவுகள் என்ன, மருந்துகள் என்ன அப்படிங்கிற தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக இந்த பச்சிலாம் குழந்தைகள் இருக்காங்களே, அதாவது நியூ பார்ன் பேபிஸ்க்கு வரக்கூடிய சில முக்கியமான வறட்டு இருமல், சில வகையான அவர்களுடைய செஸ்டில் வரக்கூடிய சில வகையான டிஸ்கம்ஃபர்ட், பிரீத்திங்கில் வரக்கூடிய மூச்சு விடுவதில் ஏற்படக்கூடிய சில வகையான சிரமம், அதே நேரத்தில் அந்த அதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய சில வகையான ஆன்டிபயாட்டிக்னால் வரக்கூடிய வயிற்று பொறுமல், பசியின்மை, இதற்கான தீர்வை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம அதிகப்படியான மருத்துவம் கொடுக்கக்கூடாது. அதே மீறி இந்த மாதிரி ஆன்டிபயாட்டிக்லாம் கொடுக்கும்போது சில வகையான பசியின்மை, ஜீரணக்கோளாறுகள் உண்டாகிட்ருக்கோம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் கம்மாறு வெற்றிலை, பார்த்துக்கோங்க. இந்த கம்மாறு வெற்றிலை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதே வெற்றிலை ஃபேமிலி தான். ஆனால் இதனுடைய காம்பு மட்டும் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் காணப்படும். இந்த காம்பு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம அந்த குழந்தைகளுக்கு மருத்துவமாக நம்ம எடுக்க போகிறோம். வெற்றிலை காம்பு பார்த்துக்கோங்க, ஹைப்பர் பெட்டல் என்று சொல்லக்கூடிய வெற்றிலையினுடைய காம்பு. இதில் உள்ள ஒரு முக்கியமான ஆல்கலாய்டு இயற்கையாகவே குழந்தைகளுடைய நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக காணப்படும். அதே நேரத்தில் ஒரு ஆன்டி வைரலாகவும் இது பயன்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் நல்ல ஜீரணமாகக்கூடிய சக்தியும் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வெற்றிலை காம்பும் அதோடு சேர்த்து ஒரே ஒரு மிளகு எடுத்தால் போதும். ஒரு பிறந்த குழந்தைகள் 3 kg 4 kgக்கு மேலே உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இதை பயன்படுத்திட்டு வரலாம். 2 வெற்றிலை காம்பு இதை கட் பண்ணிக்கோங்க, இதை நல்லா ஒரு 4 கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு மிளகு போட்டு கொஞ்சமாக ஒரு 50 ml தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணி 10 ml அளவு காலை இரவு கொடுத்துட்டு வாங்க. எந்த வகையான வரட்டீர்மலாக இருந்தாலும், எந்த வகையான மூச்சு விட சிரமமாக இருந்தாலும், நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பதை விட இதை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். நிச்சயமாகவே குழந்தைகள் ஈஸியாக சிரமம் இல்லாமல் அவர்கள் மூச்சு விடுவார்கள். இந்த இடத்துல காணப்படுற இந்த கன்ஜஸ்டன், அந்த இருமலும் குறைய ஆரம்பிக்கும், நல்ல ஜீரண சக்தி உண்டாகும். குழந்தைங்க நல்ல பால் குடிப்பாங்க. அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி, ஒரு தாய்ப்பாலுக்கு இணையாக சொல்லப்பட்ட மருத்துவம் இது, கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாகவே இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய எந்த ஒரு நோய் கோளாறுகள் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு வேறொரு வகையான மூலிகையும் அந்த மருத்துவத்தையும் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேவையான பொருட்கள்: பன்னீர் 100 g, பச்சை மிளகாய் 5, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 1/4 தேக்கரண்டி, மைதா 1/2 தேக்கரண்டி, கடலை மாவு 1 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1/2 தேக்கரண்டி, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பச்சை மிளகாய் பன்னீர் கிராக்கர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் வந்து தேவையான அளவு, அதுக்கு தேவையான மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டால் போதும், மிளகாய் தூள் தேவையான அளவு, மைதா வந்து 1 tablespoon ஆட் பண்ணலாம் அதில். அதே மாதிரி கடலமாவு வீட்டில் நம்ம பஜ்ஜிக்கு போடுற மாதிரி சேம் அந்த பேட்டர் ரெடி பண்ணுற மாதிரி தான் இதை ரெடி பண்ண போகிறோம். கடலமாவு இதில் வந்து 2 teaspoon ஆட் பண்ணுறோம். இந்த மசாலா போட்டவுடனே கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நமக்கு தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக லைட்டாக ஆயில் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம்னா, கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் வர்றதுக்காக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கறி லீஃப் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு. இதை வந்து நம்ம வந்து வீட்டில் பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அது மாதிரி தான் மசாலாலாம் போட்டிருக்கோம். அந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பஜ்ஜி மாவுக்கு தேவையான அளவு இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கறி லீஃப் கொஞ்சம் போட்டோன்னே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் வாட்டர் இதில் ஆட் பண்ணோம். ரொம்ப தின்னாக பண்ண வேணாம், கொஞ்சம் திக்காக நம்ம வீட்டில் வந்து பஜ்ஜி போடுற அந்த ஸ்டைல் அந்த மெத்தட் இருந்தாலே போதும். பன்னீரும் பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். பன்னீர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம், பன்னீரோட பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் வந்து 1/2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பன்னீர் அண்ட் பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக மேரினேஷன் பண்ணியிருக்க போகிறோம். மேரினேஷன் பண்ணிவிட்டு சேம் வீட்டில் நம்ம பஜ்ஜி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம்.
இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, பச்சை மிளகா பன்னீர் ரெண்டுமே நம்ம சேர்த்து நல்லா கோட்டட் மாதிரி பண்ணி அதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த பச்சை மிளகாவும் பன்னீரும் கோட்டடாகி ஒன்றா ஒட்டிகிட்ருக்கோம். அதை சாப்பிடும்போது அந்த காரம் பச்சை மிளகோடைய காரம் நிறையா இருக்கும். பன்னீர் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்டாக அந்த மெல்டட் மவுத் மெல்டட் அந்த ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் ரெகுலர் பஜ்ஜி ஸ்டைல் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது. ஏன் பச்சை மிளகா பன்னீர் க்ராக்கர்ஸ் அப்படின்னும் போது, பச்சை மிளகாவும் பன்னீரும் க்ராக்கர்ஸ், அதாவது இந்த பட்டாசு, இந்த பச்சை மிளகா பட்டாசு அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டைலில் அதனால் பன்னீர் க்ராக்கர்ஸ்னு வச்சுருக்கு நேம். ஸோ மேரினேஷன் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஆயில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு தேவையான அளவு ஆயில் வந்து பேனில் போட போகிறோம். நமக்கு தேவையான அளவு ஆயில் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் வந்து நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுக்கு பஜ்ஜிக்கு என்ன தேவையோ அந்த அளவு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு பேனில் அது நமக்கு அந்த பன்னீர் போட்டால தேவையான அளவுக்கு ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். நம்ம இந்த சோக் பண்ணி வச்சு அந்த மேரினேஷன் பண்ணி வச்ச பன்னீர் அண்டு பச்சை மிளகாவை இதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த பன்னீருக்கு உங்களுக்கு வந்து பன்னீர் வேணாம் அப்படின்னா பேபிகார்ன் ஆட் பண்ணலாம், மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், ப்ளஸ் ப்ரொக்கோலி ஆட் பண்ணலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம். அந்த ஒரு மெத்தட்லேயே உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் இதில் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். பேனில் ஆயில் போட்டோம், ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம அந்த பன்னீர் அண்ட் பச்சை மிளகா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் நல்லா மேரினேஷன் ஆகி நல்லா ஊறிச்சு இந்த பச்சை மிளகாவும் பன்னீரும். இதை வந்து ரெகுலராக நம்ம வந்து அந்த கோட்டட் லைட்டாக பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பச்சை மிளகா பன்னீர் அதோட காரம் வந்து நல்லா அதில் இறங்கும். அந்த பன்னீர் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது பன்னீர் கொஞ்சம் மெல்ட் ஆகும் சாஃப்டாக. அது இல்லாமல் இந்த பச்சை மிளகாவுடைய காரம் வந்து அந்த கோட்டிங்கில் நல்லா இறங்கியிருக்கும். இது ஃப்ரை பண்ணி ஆக்சுவலி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த வெஜிடபிள் வந்து நீங்கள் பன்னீர் வேணாம் அப்படின்னீங்கன்னா பேபிகார்ன் ஆட் பண்ணுங்கள், இன்னும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதில் ப்ளஸ் பச்சை மிளகா காரம் அதிகமாக இருக்குன்னா பச்சை மிளகா எடுத்துகிட்டு சேம் மெத்தட்லேயே அதே மசாலா போட்டு நீங்கள் ஒன்லி பேபிகார்ன், மஷ்ரூம், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, வெஜிடேரியனில் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வெஜிடபிள் இதை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பைசி லெவல் மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க. இதில் பச்சை மிளகா பன்னீர் க்ராக்கட்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம பச்சை மிளகா பன்னீர் க்ராக்கட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறது வந்து சேம் பஜ்ஜி ஸ்டைல் தான், பட் பஜ்ஜி மாவில் வந்து நம்ம நிறையா கோட்டட் பண்ணுவோம். அது மாதிரி கோட்டட் போடாமல் லைட்டாக தான் மேரினேஷன் போட்டு லைட்டாக அந்த மாவுலாம் போட்டிருக்கோம். நம்ம இதில் ஃபுல்லாக நீங்கள் மாவு நிறையா போட்டிங்க அப்படின்னா சேம் பஜ்ஜி ஸ்டைலில் வந்துடும். ஆக்சுவலி இது வந்து பஜ்ஜி ஸ்டைலே இருக்கக்கூடாது. அது நம்ம அந்த மசாலா போட்டிருக்கோம், ப்ளஸ் கறி லீஃப் தெரியுது, பச்சை மிளகா பன்னீர் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த சங்க்ஸ் எல்லாமே க்ளீனாக தெரியுது. இதில் அதனால் பேட்டர் வந்து நிறையா மாவு ஆட் பண்ணிங்கன்னா அது பஜ்ஜி ஸ்டைலில் வந்துடும். இது வந்து ஒரு யூனிக் ஸ்நாக்ஸில் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஸ்டார்ட்ரு, ஸ்பைஸியான ஸ்டார்ட்ரு. இந்த பன்னீரும் பச்சை மிளகாவும் நம்ம அந்த கோட்டரில் அந்த ஃப்ரை பண்ணும்போது அப்படியே க்ளீனாக அதிலேயே எல்லாமே தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓவர் நீங்கள் மேரினேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பஜ்ஜி மாதிரி ஸ்டைல் மாறிடும். அதனால் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பச்சை மிளகா பன்னீர் க்ராக்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். செய்முறை: ஒரு பவுலில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மைதா, கடலை மாவு, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், கருவேப்பிலை, தண்ணீர் சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும். பின்பு அதனுடன் பச்சை மிளகாய் சேர்த்து எண்ணெயில் பொரித்தெடுத்தால் தயார். நம்ம பச்சை மிளகாய் பன்னீர் கிராக்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த பச்சை மிளகாவுடைய காரம் பன்னீரை வந்து நல்லா மெல்ட்டடாக சாஃப்டாக நல்லாயிருக்கு. சேம் இதே மெத்தடில் மேரினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நிறையா மேரினேஷன் போட்டிங்கன்னா பஜ்ஜி ஸ்டைலில் வந்துடும். அந்த கோட்டட் நீங்கள் ஃப்ரை பண்ணும் போதே அதில் அந்த பச்சை மிளகா, கறி லீஃப், பன்னீர் லைட்டாக கோட்டடாகி ஃப்ரை பண்ணியிருக்கணும். சூப்பரான ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு வந்திருக்கு இதில். இது வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம சவேரா ஹோட்டலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பார்ப்போம். இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இது உங்களுக்கு ஃபேவரட்டான ஷோ அஞ்சரை பெட்டி, பவர்ட் பை ஆசீர்வாத ஆட்டா, அம்மாவுடைய ஆசீர்வாதம் தினம் தினம். ஸ்பெஷல் பார்ட்னர் கான்டினென்டல் மால்குடி ஒரு நொடி எனக்காக. சி யூ டுமாரோ.